அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைய காணொளியோட தலைப்பு சீனர்கள் பார்வையில் தமிழகம். இன்றைக்கு நாம சீனாவை வந்து ஒரு எதிரி நாடா பார்த்தாலும் சீனத்துக்கும் தமிழகத்துக்கும் பல ஆயிரக்கணக்கான வருடங்கள், குறிப்பா சொல்லணும்னா 2000 வருடங்களுக்கு மேலான உறவுகள் இருந்திருக்கிறது. அது வந்து வணிக தொடர்பா இருக்கலாம், இல்ல மத சார்ந்த தொடர்பா இருக்கலாம். ஆனா கண்டிப்பா சீனமும் தமிழகமும் 2000 ஆண்டுகளுக்காக ஒரு நட்போட இருந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி குறிப்பா இங்க மதத்தை புரிந்து கொள்ள வந்த சில சாதுக்களும் அது மாதிரி அங்கிருந்து இங்க வந்த வணிகர்கள், இங்கிருந்து அங்க போன வணிகர்கள், இவர்கள் மூலமா நிறைய பண்பாட்டு ரீதியான தொடர்பு இங்க இருந்திருக்கு. தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல வந்து சீன செய்தியே இருந்திருக்கு. சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க காஞ்சிபுரம், மாமல்லபுரம், மதுரை இங்கெல்லாம் வந்து சீன செய்தி இருந்ததுக்கான பதிவுகள் இருக்கு. ஆர்வத்தோட தமிழ் மொழியை கற்றுக்கொடுற சீனர்கள் இருக்காங்க. நான் கூட நிறைய பதிவெல்லாம் பார்த்தேன். அதில் சீனர்கள் தமிழ் பேசுகிற மாதிரியும் சீன தொலைக்காட்சியில் தமிழ் செய்திகள்லாம் வர மாதிரியும் பார்த்துருக்கேன். அதில் வந்த சீன பயணிகள், அப்போ வந்த சீன பயணிகளும் துறவிகளும் என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய வந்து தமிழ்நாட்டை பற்றியான குறிப்புகளை அங்கே சீன இலக்கியத்தில் விட்டுருக்காங்க. அதே மாதிரி சீனர்களோட பற்றியான குறிப்பு இங்கே தமிழ் இலக்கியங்களில் இருக்குது. இவர்களை பற்றியான செவிவழி செய்திகள் சீனத்தில் முன்னாடியிலிருந்து பரவி இருந்தாலும் அதோட ஒரு அதிகாரப்பூர்வமான குறிப்பு அப்படிங்கிறது வந்து ஹான்ஷு அப்படிங்கிற ஹான் டைனாஸ்டி, ஹான் அப்படிங்கிற ஒரு குடும்பத்தோட வரலாற்றை பற்றி பதிவிடும் போது அதை பதிவிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 இல்லை 11 நூற்றாண்டில் வந்த ஒரு குறிப்பு. அது மாதிரி 17 நூற்றாண்டிலேருந்து 20 நூற்றாண்டு வரைக்கும் இருந்த குவிங் அப்படிங்கிற ஒரு ஆட்சி குறிப்பிலையும் தமிழ் மற்றும் தமிழ் மக்களோட பற்றி குறிப்புகள் இருக்குது. மத ரீதியான தொடர்பு வந்து போதி தர்மா அப்படின்னு ஒருத்தர் வந்து காஞ்சிபுர பகுதியிலிருந்து அங்கே சீனா போய் மதத்தை பரப்பின அந்த குறிப்பெல்லாம் இருக்குது. அதை வச்சு படம்லாம் கூட பண்ணியிருக்காங்க. 6 கிபி 6 நூற்றாண்டில் லுயாங் அப்படிங்கிற புத்த மடாலயத்தில் இருக்கிற குறிப்புகளை பற்றி போதி தர்மர் அப்படிங்கிற அந்த பேர் முதல் முறையாக வந்திருக்கு. ஜென் பௌத்தம் அப்படிங்கிற பௌத்த பிரிவே வந்து தமிழகத்தின் கொடை அப்படின்னு கருதப்படுது. இப்போ பயணிகள் சீனாலேருந்து இங்கே வந்தாலும், இங்கேருந்து அங்கே வணிகத்துக்காக போயிருந்தாலும், மத தொடர்பான தேடலில் வந்தாலும் குவாங் ஸ்வாங் அப்படிங்கிற ஒரு துறவி அப்படிங்கிறவர் வந்து இதில் தலையானவர். கிட்டத்தட்ட 18 இந்தியாவை சுற்றி தெரிஞ்சதுனால இவரோட பதிவுகள் வந்து நமக்கு வந்து ஒரு அளவிட முடியாத வரலாற்று பொக்கிஷமாக விளங்குது. குவாங் ஸ்வாங் அவரோட குறிப்புகளில் காஞ்சிபுரத்தை பற்றி குறிப்பாக சொல்லியிருக்கார். காஞ்சி அப்படிங்கிற நகரம் கிட்டத்தட்ட 7 நூற்றாண்டில் எப்படி இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க குவாங் ஸ்வாங்கோட பதிவுகளை பார்க்கணும். கூட அவர் காஞ்சிபுரத்திலிருந்து கடல் வழி பயணமாக இலங்கைக்கு போனதாக இருக்குது. அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க காஞ்சிபுரமும் மாமல்லபுரமும் ஒன்றா இருந்திருக்கும். மாமல்லபுரத்துலேருந்து அவர் கடல் வழியாக இலங்கைக்கு போயிருப்பார் பௌத்தத்தை படிக்க அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. அது வேற 3 ஆச்சாம் காஞ்சிபுரத்துலேருந்து கடல் வழியாக இலங்கைக்கு போகிறேன். இதை பற்றி சொல்லும்போது குவாங் ஸ்வாங் என்ன சொல்கிறாருன்னா அது ஒரு செழிப்பான் நகரமாக இருந்திருக்கு அப்படிங்கிறாரு. சூடு அதிகம் இருக்கிற இதுவாக இருக்குது, மக்கள் எல்லாம் வீரர்களாக இருந்திருக்காங்க அப்படின்னும், நேர்மையும் ஒழுக்கமும் இங்கே கடைபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாரும் படித்தவங்களாக இருந்திருக்காங்க, நல்ல பெருந்தன்மையாக பெரிய மனசோடு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. வழியில் பேசப்பட்ட மொழியை விட இங்கே பேசிய மொழி வந்து ரொம்ப வித்தியாசமாக வேறுபாடாக இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அவங்க எப்போ வந்தார் அப்படின்னு சொன்னாக்க தாங் அப்படின்னு ஒரு பேரரசு சீனத்தில் இருந்தது. அப்போ வந்து பௌத்த மதம் அங்கே பரவிந்த காலம், அதுதான் வந்து பௌத்த மதத்தோட பொற்காலம்னு சொல்லலாம். அப்போ இங்கே தாங்கிலிருந்து இங்கே இவரை வந்து வாங்குவாங்க இங்கே அனுப்பியிருக்காங்க. நம்ம வியப்படையக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க காஞ்சிபுரம் அப்படிங்கிற ஒரு நகரம் குவாங்ஜி கோ, அது வந்து கிட்டத்தட்ட சீனத்தில் இருந்த ஹெய்னான் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதில் பல வகையான கற்கள், விலை உயர்ந்த மதிப்பு அளவிட முடியாத கற்கள் நிறையா இருந்ததாகவும் முத்துக்கள் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. அது பல்லவ காலமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து காஞ்சி வந்து ரொம்ப வலிமை மிகுந்த ஒரு நகராக இருந்த காலம், வலிமை மிகுந்த பல்லவர் ஆட்சி அந்த காஞ்சியை தலைநகராக கொண்டு நடந்தது. சோழர்களை பற்றியும் பல சீன குறிப்புகள் இருக்கிறது. இங்கேருந்து
போன வாணிகர்கள், அதாவது சோழ நாட்டில் உள்ள நகரத்திலிருந்து சென்ற வாணிகர்கள் சீனால நிறைய வாணிபம் செய்ததாக குறிப்புகள் இருக்கு. பேரரசரோட சொங்ஷி அந்த வரலாற்றுல இந்த வாணிபத்துக்காக சென்ற தமிழர்களை பற்றியான குறிப்புகள் இருக்கு. சொங்ஷி வரலாற்றுல எழுதப்பட்ட ஒரு பாடல்ல ஒரு சோழ நகரத்தை பத்தி சொல்றாங்க. இந்த நகரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, ஏழு விதமான செவருக்கு இந்த இது இருந்துதான், ஏழு அடி இருந்துதான் ஒவ்வொரு செவரும். இல்லை திரை அப்படிங்கிறதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுல நிறைய பூக்கள் பூக்கூடிய செடிகளும் மரங்களும் இருந்துதான். இங்கே இருந்த அரசர்களை பற்றியும் அதில் குறிப்புகள் இருக்கு. அவங்க மது குடிக்கலை, ஆனால் வந்து புலால் சாப்பிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான குறிப்புகளும் இருக்கு. அது மாதிரி அவங்க பருத்தி ஆடை உடுத்திருந்ததாகவும் சொல்லப்படுது. அது மாதிரி இங்கே வந்து பணிவிடை செய்யறதுக்குலாம் பெண்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அதில் குறிப்பு இருக்குது. அந்த திருமணங்களை பற்றியான குறிப்பும் இருக்குது. அதாவது ஆண்கள் பெண்கள் வேணும்னு சொன்னாக்க அவங்க வீட்டாருக்கு போய் இவங்களோட செல்வம் வாணிபம் இதெல்லாம் கொடுத்து வரதட்சணையை கொடுத்து பெண் கேட்கணும். அந்த மாதிரி பழக்க வழக்கம்லாம் இருந்திருக்கு பழைய பண்டைய தமிழகத்தில் அப்படின்னு சீன குறிப்புகள் சொல்லுது. கிழக்கு சீன நகரமான குவான்சு அப்படிங்கிற ஒரு கரை இருக்கிற நகரத்தில் வந்து கடற்கரை நகரம் அது. குவான்சு அப்படிங்கிற கடற்கரை நகரத்தில் கிடைச்ச அந்த ஒரு எழுத்துக்கள் தமிழ்லையும் சீனத்துலேயும் கலந்து இருந்ததுதான். இருந்த தமிழில் இருந்த சொற்கள் வந்து சிவனை போற்றும்படியாகவும், அதே இதை வந்து சீனத்தில் இருந்த சீன மொழியில் மாண்ட்ரின்ல இருந்தது வந்து புத்த இதுக்கு பொருள் தரக்கூடியாகவும் இருந்ததுதான். தென்னாட்டுடைய சிவனை போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குவான்சுங்கிற கடற்கரை நகரத்தில் இந்த 13 நூற்றாண்டை சேர்ந்த இந்த ஒரு இது மட்டும் இல்லை, பதிவு மட்டும் இல்லை, இங்கே ஒரு சிவன் கோயிலும் இருக்கிறதா சொல்லப்படுது. இங்கே இருந்த சீன சேரிகள்லாம் இருந்தது நிறையா. சோழர் சேரர் பாண்டியர் காலத்தில் பல்லவர் காலத்தில் அதெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு உங்கள் யாருக்காவது தெரியுமா? சரி, இன்னைக்கு கூட சென்னையில் இந்த பாரிமுனை பகுதியில் நிறைய சீனர்கள் இருக்காங்க. அந்த குடும்பம்லாம் வந்து மருத்துவராக இருக்குது. இவங்கெல்லாம் வந்து பல நூற்றாண்டுக்கு முன்னாடியே இங்கே வந்து சேர்ந்தவங்க. இங்கேயே இருக்கிறவங்க பல ஆண்டுகளமாக பல நூற்றாண்டு காலமாக சென்னையிலேயே செமிவாசிகளாக இருக்காங்க. ஆனாலும் அவங்க பேசுகிறது வந்து சீன மொழி தான், வீட்டு உள்ள சீன மொழி தான். பாணிபத்தில் தமிழர்கள் சிறந்து விளங்கியதால் பல சீன துறைமுகங்களுக்கு சென்றடைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு விட்டக்குறை தொட்டக்குறைன்னா கூட இன்றளவும் தமிழை மதிக்கின்ற, தமிழை விரும்புகின்ற, தமிழ் மேல் காதல் கொண்ட சீனர்கள் நிறைய பேர் இருந்துட்டு தான் இருக்காங்க. இன்றும் சீனத்தில் வந்து தமிழ் வந்து சில இடத்துல, அதுவும் பல்கலைக்கழகங்களில் கூட பாட மொழியாக தான் இருந்துட்டுருக்கு. தமிழ் படிக்கிறதுல நிறைய ஆர்வம் காட்டுறாங்க. நம்ம நாட்டிலேயே சில பகுதியில் வந்து தமிழ்னா என்னன்னு தெரியாது. அது மாதிரி இருக்கும்போது சீனர்கள் ஆர்வம் காட்டும் போது அதை பாராட்டதானே வேணும். சரி, உங்கள் எல்லாருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி வேறொரு பதிவோடு மீண்டும் உங்களுக்கு